கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாதவர்களை பணி நீக்கம் செய்ய உயர்கல்வித்துறை திட்டம், கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தர முறைகேடு, ஒவ்வொரு விரிவுரையாளர்களும் 50,000 முதல் 5 லட்சம் வரை பணி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு பணி நிரந்தர வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களின் கல்வி சான்றுகளை சரிபார்த்து தகுதி இல்லாதவர்களை நீக்குவதற்கு உயர்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தமிழக உயர்கல்வித்துறையின் கீழ் 106 கலை அறிவியல் கல்லூரிகள், 7 பிஎட் கல்லூரிகள், 27 உறுப்பு கல்லூரிகள் செயல்படுகின்றன. இவற்றில் உதவி பேராசிரியர் காலிப்பணியிடங்களை சமாளிக்க கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிக அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகின்றனர். அந்த வகையில் தற்போது 4,000-க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிகின்றனர். இவர்களுக்கு மாதம் 20,000 தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது. இதற்கிடையே பணி நிரந்தரம் செய்யக்கோரி கௌரவ விரிவுரையாளர்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதை ஏற்று அரசு கல்லூரிகளில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கடந்த அதிமுக ஆட்சியில் முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து 2019 செப்டம்பர் 30 வரை பல்கலைக்கழக மானியக்குழு யுஜிசி வரையறுத்த கல்வி தகுதிகளுடன் 5 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றவர்கள் பணி வரன்முறை செய்யப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து அதற்கான முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கடந்த 15 முதல் 18 வரை சென்னையில் நடத்தப்பட்டது. இதில் 1,500-க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பங்கேற்றனர். அவர்களில் தகுதி பெற்றவர்களை பணி நிரந்தரம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இடைக்கால தடை உத்தரவு, இதை எதிர்த்து தனியார் கல்லூரிகளில் பணிபுரியும் தற்காலிக விரிவுரையாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இடைக்கால தடை உத்தரவு பெற்றனர். இதனால் பணி நிரந்தர பணிகளை தமிழக அரசு நிறுத்தி வைத்தது. அதன் பிறகு நீதிமன்றத்தின் தடை உத்தரவு விலகினாலும் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதால் பணி வரன்முறை செயல்முறைகள் கிடப்பில் போடப்பட்டன. இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. புதிய அரசு கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. முறைகேடு நடந்ததாக புகார். இந்த குழுவில் கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தர விவகாரத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக தமிழக அரசுக்கு புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து யுஜிசி விதித்த தகுதி மற்றும் பணி மூப்பு அடிப்படையில் மட்டுமே கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள், தரகர்களிடம் யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்தார். இதனால் கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தர விவகாரத்தில் இழுபறி நிலவுகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் சங்க தலைவர் வே தங்கராஜ் கூறியதாவது, முதுநிலை பட்டப்படிப்புடன் நெட், செட் அல்லது பிஹெச்டி முடித்தவர்கள் மட்டுமே கௌரவ விரிவுரையாளர்களாக நியமிக்க வேண்டும். குறைந்தபட்ச ஊதியமாக ₹50,000 வழங்க வேண்டும் என்று யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. இந்த நடைமுறையை ஆட்சியாளர்கள் முறையாக பின்பற்றியிருந்தால் இந்த சிக்கல் எழுந்திருக்காது. மகப்பேறு விடுப்பு உட்பட சலுகைகள் இல்லாமல் குறைந்த அளவிலான ஊதியம் வழங்கியதால் தான் பணி நிரந்தர கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். ₹5 லட்சம் வரை வசூலிப்பு. அதை ஏற்று பணி நிரந்தர அறிவிப்பை உயர்கல்வித்துறை வெளியிட்டது மகிழ்ச்சியாக இருந்தது. இதன் மூலம் சுமார் 1,200 பேர் வரை பணி வரன்முறை செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் சில கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகளின் தவறான வழிகாட்டுதலாலும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளின் துணையுடனும் பணி நிரந்தரம் செய்ய கௌரவ விரிவுரையாளர்களிடம் 50,000 முதல் 5 லட்சம் முன்பணமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப பணி நிரந்தர வழிகாட்டுதல் தொடர்ந்து மாற்றப்பட்டதால் பல குளறுபடிகள் நடந்தன. இந்த சூழலில் நீதிமன்ற தடை தேர்தல் நடத்தி விதிகளால் அப்பணிகள் தடைபட்டன. முந்தைய அரசும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எங்களது ஊதியத்தை ₹15,000 ₹20,000 உயர்த்தி ஓராண்டு நிலுவையுடன் வழங்கியது. ஆரம்ப காலம் முதலே கௌரவ விரிவுரையாளர்கள் நலனில் திமுக தான் அதிகம் பங்காற்றி வந்துள்ளது. எனவே கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தர விவகாரத்தில் நடைபெற்ற குளறுபடிகளை கலைந்து அரசு கல்லூரியில் பணியாற்றும் பணி மூப்பு மற்றும் உரிய கல்வித் தகுதியை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பணி வரன்முறை செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். விதிகளுக்கு முரணாக இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தற்போது பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களில் 40% பேர் வரை உரிய கல்வித் தகுதி பெற்றிருப்பதில்லை. அந்தந்த கல்லூரி முதல்வர்களால் விதிகளுக்கு முரணாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது.
இதையடுத்து கௌரவ விரிவுரையாளர்களின் கல்விச் சான்றுகளை சரிபார்த்து தகுதியில்லாதவர்களை நீக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றனர். இதை போன்ற உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். நண்பா.